வீட்டு மனை ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான வழக்கில் திமுக அமைச்சராய் பெரியசாமிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்ய சென்னை சிறப்பு நீதிமன்றம் விசாரணையை தள்ளி வைத்து உள்ளது. கலை, அறிவியல், இலக்கியம், பொருளாதாரம், பொது நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு வீட்டு மனைகள் ஒதுக்கும் வகையில் அரசு விருப்ப உரிமை ஒதுக்கீடு நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த விருப்ப உரிமை ஒதுக்கீட்டின் கீழ் எந்த ஆவணங்களும் இல்லாமல் 8213 சதுர அடி வீட்டு மனைகள் கடந்த 2008 முறைகேடாக ஒதுக்கப்பட்டது. இதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக 2013 தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பில் பதிவு செய்த வழக்கு சென்னையில் உள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு விசாரணைக்கு வந்தது. ஐ பெரியசாமி நேரில் ஆஜராகவில்லை. அவரின் தரப்பில் ஆஜராக விளக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளதால் இதனை தள்ளி வைக்க வேண்டுமென ஐ பெரியசாமி தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். அப்போது நீதிபதி இதனையே எத்தனை முறை கூறுவீர்கள் என கேள்வி எழுப்பினார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த அதிகாரியிடம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் நீங்கள் எதிர்மனுதாரராக உள்ளீர்களா, வழக்கு தொடர்பான ஆவணங்கள் உங்களுக்கு கிடைக்குமா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அவர் அளித்த உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கில் அமலாக்கத்துறை மட்டுமே எதிர்மனுதாரராக உள்ளதாகவும் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தங்களுக்கு கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிறப்பு நீதிமன்றத்தில் அளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அடுத்த விசாரணையின் போது குற்றச்சாட்டு பதிவு தொடர்பாக நடைபெறும் எனவும் தெரிவித்த நீதிபதி விசாரணையை செப்டம்பர் 13 தேதிக்கு தள்ளி வைத்தாா்.